புதிய அரசாங்கம் இந்தியர் உருமாற்ற திட்டங்களை தொடர வேண்டும், விக்னேஸ்வரன் கோரிக்கை. அடுத்த வாரம் ரிங்கிட்டின் மதிப்பு வலுப்பெறலாம். பாஸ் எதிர்கட்சியாகவே செயல்படும், கூறுகிறார் தக்கியுடின் ஹசான். மை ஏர்லைன் முதல் நாள் டிக்கெட் விற்பனை சேவையில் தடங்கள். 3 வண்ணங்களில் ட்விட்டரின் சரிபார்ப்பு குறியீடு. வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். அடுத்த வாரம் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு 4.46 ரிங்கிட் உயர்ந்து வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வட்டி விகிதம் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு, புதிய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை ஆகியவை சந்தையை உந்தச் செய்து ரிங்கிட்டை மீண்டும் வலுப்பெறச் செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாடு பொருளாதார நிலைத்தன்மைக்கு முக்கியத்துவம் செலுத்தப் போவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருப்பதும் ரிங்கிட்டின் உயர்வுக்கு காரணமாக அமையும் எனவும் எஸ்பிஐ அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ஸ்டீஃபன் இன்ஸ் தெரிவித்தார். மேலும் பக்கத்தன் ஹரப்பன் தலைமைத்துவம் பொருளாதார சந்தைக்கான வாய்ப்புகளை அதிகம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. அதோடு இன்னும் 1 மாதத்தில் 2023 வரவு செலவு திட்டத்தை மீண்டும் தாக்கல் செய்து அரசாங்கத்தின் குறுகிய கால செயல்பாட்டுக்கான ஒதுக்கீட்டை அங்கீகரிப்பது போன்ற முடிவுகளும் ரிங்கிட்டின் உயர்வுக்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியர்களுக்கான உருமாற்ற திட்டங்கள் எந்த வகையிலும் பாதிப்படையக்கூடாது என்ற அடிப்படையில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் தொடர்பாக தற்போதைய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் விளக்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட இந்தியர் பெருந்திட்டம், இந்தியர் அமைச்சரவை சிறப்பு செயற்குழு, பிரதமர் துறையின் கீழ் கொண்டு வரப்பட்ட மித்ரா சமூக உருமாற்ற திட்ட பிரிவு போன்ற முந்தைய அரசாங்கத்தின் கீழ் இந்தியர்களின் மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்ட திட்டங்களும் முயற்சிகளும் தொடரப்பட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்தியர்களின் நலனுக்காக புதிய வியூகங்களும் திட்டங்களும் வகுப்பதில் ஆலோசனைகளை வழங்கவும் மாயிகா தயாராக இருப்பதாகவும் அவர் சொன்னார். இவ்வேளையில் புதிதாக அமைக்கப்படும் அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பை மாயிகா கோராத நிலையில் தங்களின் சேவை வேண்டும் என கருதும் பட்சத்தில் அன்வார் தலைமையிலான அமைச்சரவையில் இணைந்து தங்களது பங்களிப்பை செய்ய தயாராக இருப்பதாக விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தில் இணைவதை விடுத்து பாஸ் எதிர்க்கட்சியாகவே இருந்து செயல்படவிருக்கிறது. நாட்டின் புதிய அரசாங்கம் சீராக இயங்குவதோடு பரிவு, தூய்மை, நிலையான கொள்கைகளின் அடிப்படையில் அரசாங்கம் வழிநடத்தப்படுவதை உறுதி செய்ய அனைத்து தரப்புக்கும் ஆலோசனை வழங்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட பாஸ் முடிவெடுத்திருக்கிறது. பாஸ் கட்சியின் அந்த நிலைப்பாட்டினை அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் தக்கியுடின் அசன் வெளிப்படுத்தினார். சபா கூடாட் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் வெர்டன் பஹண்டா பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்துக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். அன்வாரை 10வது பிரதமராக நியமித்திருக்கும் பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவின் உத்தரவை மதித்து தாம் அந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறினார். அதோடு மேம்பாட்டின் வளர்ச்சியில் கூடாட் நாடாளுமன்ற தொகுதி பின்தங்கிவிடாமல் இருக்கவும் அந்த முடிவை தாம் எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இனங்களுக்கிடையில் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காணொளியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதற்காக கைது செய்யப்பட்ட ஆடவன் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அட் பூமி லாங்கிட் எனும் பெயரில் ட்விட்டர் கணக்கை வைத்திருக்கும் அந்த ஆடவன் இன்று விடுவிக்கப்பட்டான். இணைய ஊடகத்தை பொறுப்பற்ற நோக்கத்துக்காக பயன்படுத்தியதற்காக தேச நிந்தனை சட்டத்தின் கீழும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டு அந்த 39 வயது ஆடவன் விசாரிக்கப்பட்டான். நாட்டின் புதிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான மை ஏர்லைன் இன்று முதல் நாளாக விமான டிக்கெட்டுகளின் விற்பனையை தொடங்கிய வேளை தொழில்நுட்ப கோளாறினால் அந்த சேவை தடைப்பட்டது. அதிகமானோர் அந்த சேவையை பயன்படுத்தியதாலும் எதிர்பாரா தொழில்நுட்ப கோளாறினாலும் இணையம் வாயிலான டிக்கெட் விற்பனை தடைப்பட்டதற்காக மை ஏர்லைன் தலைமை செயல்முறை அதிகாரி ரெய்னத்தியோ மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்.
இவ்வேளையில் தடைப்பட்ட அந்த விமான நிறுவனத்தின் டிக்கெட் விற்பனை மீண்டும் தொடங்கியிருக்கும் வேளை, தற்போது முதல் இரு மாத கால கட்டத்துக்கான பயண டிக்கெட்டுகள் மட்டுமே விற்கப்படுகின்றன. அடுத்த ஆண்டு பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரையிலான பயண டிக்கெட்டுக்கான முன்பதிவு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நவம்பர் 29 திறக்கப்படும். டிசம்பர் 1 தொடங்கி மை ஏர்லைன் லங்காவி, கூச்சிங், கோத்தகினாபாலு ஆகிய 3 பகுதிகளுக்கு விமான பயண சேவையை தொடங்கவிருக்கிறது. ட்விட்டர் சமூக கணக்கை வெரிஃபை அல்லது உறுதிப்படுத்தும் வகையாக வழங்கப்படும் சரிபார்ப்பு குறியீடு இனி 3 வண்ணங்களில் வழங்க திட்டமிட்டிருப்பதாக அந்நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி ஏலன் மாஸ்க் தெரிவித்தார். நிறுவனங்களுக்கு தங்க நிறத்திலான குறியீடு, அரசாங்கங்களுக்கு சாம்பல் நிறத்திலான குறியீடு, பிரபலங்களுக்கு நீல நிறத்திலான குறியீட்டையும் வழங்க திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறினார். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் நடப்புக்கு வரும் அந்த புதிய வண்ணங்களிலான குறியீட்டு முறையின் சேவையை பெற ட்விட்டர் பயனர் மாதத்திற்கு $8 கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.